Guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசம்பிளியில் கியர் அசம்பிள் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு கியர் வரைஞ்சி நான் ஒரு பிளேட் மேலே ரெண்டு கியர் இருக்க மாதிரி வரைஞ்சி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒன்றோட ஒன்று மெஷ் ஆகிற மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்துடாமல் கரெக்டாக மெஷ் ஆகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மேட் அதில் போய்க்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் மேட்ஸ்க்குள்ளே போகிறேன். ஓகேவா? அதில் கியர்ஸ் அப்படின்னு தனி ஆப்ஷனே இருக்கும். அந்த கியரை கிளிக் பண்ணிட்டு அந்த கியரோட சென்டர் இருக்கும்ல, சென்டர் சென்டர்னா எது சென்டர், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர், அதையும் இந்த சென்டரையும் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். கியர் ரேஷியோனா இப்போ இது வந்து ஒரு டைம் சுற்றினா இது ஒரு டைம் சுற்றணுமா அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது. 1:1னா இது ஒரு டைம் சுற்றினா இது ஒரு டைம் சுற்றும். 1:2னா இது ஒரு டைம் சுற்றினா இது ரெண்டு டைம் சுற்றும். அந்த மாதிரி கியர் பல்ல வச்சு சுற்றுறது வேறி ஆகும். அதை வந்து நம்ம கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மெஷ் ஆகி சுற்றுதா? ஸோ இவ்வளோ தான் வந்து கியர் மேட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்தையும் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ரவுண்டான சர்ஃபேஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போயும் வந்து நமக்கு சுத்தும். இந்த கியர் எப்படி போட்டேன்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிளில் ஒரே ஒரு டீத்து மட்டும் உரைஞ்சி அதை சுற்றி அரே பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அந்த கியரை வந்து நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் வந்து கியர் அசம்பிளி. ஓகேவா?